ஐந்தடிமான எண்ணெய் பத்தடிமான எண்ணாக மாற்றுதல். ரைட்டா? அஞ்சடிமான ஒண்ணு நமக்கு என்ன தெரியணும், ஐந்தினுடைய அடுக்குகள் முதல் தெரிஞ்சிருக்கும். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஐந்தின் அடுக்கு ஜீரோ, ஐந்தின் அடுக்கு பூஜ்ஜியம். ரைட்டா? எந்த ஒரு எண்ணுக்குமே அடுக்கு பூஜ்ஜியமா வந்தா அதனுடைய மதிப்பு என்ன? ஒண்ணு. அடுத்தது ஐந்தின் அடுக்கு ஒண்ணு. ஒண்ணு எவ்வளவு? அஞ்சு. சொல்றாங்க. அடுத்தது ஐந்தின் அடுக்கு ரெண்டு. ரெண்டு அப்ப என்ன அர்த்தம்? இருபத்தி அஞ்சு பெருக்கல் அஞ்சு, இருபத்தஞ்சு. இதெல்லாம் புரிதலுக்காக முதல் கத்துக்கோ, அப்புறம் டக்குன்னு சொல்லலாம். அடுத்து ஐந்தின் அடுக்கு மூணு. ஐந்தின் அடுக்கு மூணுன்னு என்ன அர்த்தம்? ஐந்தின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் அஞ்சு. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அஞ்சின் அடுக்கு ரெண்டு எவ்வளவு? இருபத்தஞ்சு. அதோட எதை பெருக்கணும்? அஞ்சு பெருக்கணும். கவனி, இது வந்து கொஞ்சம் முடியாத குழந்தைக்காக, லேட் ப்ளூமர்ஸ்க்காக சொல்லி கொடுத்தேன். எப்படி சொன்ன? இருபத்தி அஞ்சு ரெண்டு பத்து. கூட்டலாமா? கூட்டலாம். நீங்க என்ன சேர்த்துக்கலாம்? ஜீரோ. அஞ்சு ரெண்டு ஒண்ணு. அப்ப ஆன்சர் என்ன? நூத்தி இருபத்தி அஞ்சு. புரியுதாடாக்கனே? அதனால பெருக்க தெரியல அப்படின்றதுனால விடக்கூடாது. இப்ப அதே மாதிரி ஐந்தின் அடுக்கு நாலு, இத எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? ஐந்தின் அடுக்கு மூணு பெருக்கல் ஐந்தின் அடுக்கு ஒன்று. சரியா சரி இல்லையா?
சூப்பரா நல்ல பிள்ளைங்க.